எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். நான் வந்து வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் பேசிய ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. அதனால தான் கொஞ்சம் ஸ்பெஷலான சாரீ. இது வந்து என்னோடய பொட்டிக்கில் இருக்கிற செட்டிநாடு காட்டன் சாரீ. இதோட ஃபுல் வியூ வந்து நான் எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன். பொட்டிக் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரைடேன்றனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து போயிருந்தோம். மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸும் பிளான் பண்ணி அப்படி தான் போவோம். காலையிலேருந்து நான் ஒன்றும் வீடியோ ஷூட் பண்ணல. ஒர்க்கிங் டே ரொட்டீன் மாதிரி நான் எதுவும் பிளான் பண்ணல. இப்போ திடீர்னு ஈவினிங் வீடியோ ஷூட் பண்ணுறக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஜஸ்ட்டு நான் ஒரு கொரியர் ரிசீவ் பண்ணேன். ஃப்ரைடே அதுவும் என் கைக்கு கிடச்சிது. அது ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன நான் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா அது வந்து நான் மறுபடியும் சென்ட் பண்ணிடுவேன். இது வந்து என்னோடய தங்கச்சிக்கும் சிஸ்டின் லாக்காவும் பர்ச்சேஸ் பண்ணது. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை வீடியோஸ் பிளேலிஸ்ட்னே ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பூஜை வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பூஜை ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சுட்டு ரிசல்ட் தெரியறதா எனக்கு அந்த பூஜை வீடியோட கமெண்ட் செக்ஷனும் எழுதியிருக்கீங்க. நிறைய மெயில் சென்ட் பண்ணியிருக்கீங்க. பிளாக்ஸ்லேயும், ஐ மீன் பூஜை வீடியோ இல்லாத மற்ற வீடியோஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடிய டவுட் பார்த்தீங்கன்னா, நியூலி மேரிட் கப்புள்ஸ் ஆகட்டும், கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்களாகட்டும், நீங்கள் வந்து நிறைய பூஜை சொல்கிறீங்க. எந்த பூஜைக்கு என்ன பலன், எந்த பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்? இப்போ எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃபினான்ஷியலாக, அதுக்கு ஒரு பூஜை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. அந்த மாதிரி பிகினர்ஸ் அது வந்து எனக்கு புரியுது. இவ்வளோ பூஜையெல்லாம் சொன்னால் யாருனாலையும் செய்ய முடியாது. ஸோ அவங்க கேட்குற மாதிரியான ஒரு சில பூஜை சம்மந்தப்பட்ட டவுட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நான் செஞ்சு எனக்கு, ஐ மீன் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் பலன் கிடைச்சது வந்து நான் வீடியோவில் சொல்லலை. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் மற்ற ரிலேட்டிவ்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சர்க்கிளில், அப்புறம் மெயினாக சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அனுப்பிச்ச நிறைய மெயில் கமெண்ட்டு. இப்போ கூட நான் சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் ஒரு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சு அவங்க எப்படி கடன்லாம் அடைச்சாங்க அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கும் அதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் என்ன கொரியர் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதில் என்ன அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஒரு பிகினர் நீங்கள், எனக்கு வந்து மகாலட்சுமி பூஜை செய்யணும், அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட இல்லை, ஒவ்வொரு கடையாக போய் போய் நான் வாங்கணும், எனக்கு வந்து ஒரு கிட்டாக அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் தங்கச்சியே என்கிட்ட கேட்டால், கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, எனக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்யணும், எனக்கு எல்லாமே வாங்கி அனுப்புனப்போ எனக்கு வந்து இது லக்ஷணம் ஸ்டோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தப்போ டக்குன்னு சிஸ்டருக்காக நான் உடனே ஆர்டர் போட்டேன். ஏன்னா அந்த குரூப்பில் நானும் இருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் போடுவாங்க, நியூ ப்ராடக்ட்ஸ் வரும், ஸோ அது வாங்கிட்டேன். அப்புறம் இங்கே என் சிஸ்டரின்ல கன்சீவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நவம்பர் மந்த் டெலிவரி டேட்டு. அவங்களுக்கு வாராகி அம்மன் பூஜைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வாராகி அம்மன் உருவ சிலை வேண்டாம், எனக்கு படம் வேணும், பூஜை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வாராகி அம்மன் பூஜைக்கான ஒரு கிட்டு, மகாலட்சுமி பூஜைனா அதுக்கான கிட்டு, வியாழக்கிழமை குபேர பூஜைனா ஸ்பெஷலாக அதுக்குன்னே தனியாக கிட்டுனா நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரெண்டு கிட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று மகாலட்சுமி பூஜை கிட்டு என் தங்கச்சிக்காக, இன்னொன்று வாராகி அம்மன் பூஜை கிட்டு வந்து என் சிஸ்டின்லாக்கு அப்படியே சென்ட் பண்ணிடுவேன். இங்கே பெங்களூர் இருக்காங்க. மற்றபடி நார்மலான பூஜை ஐட்டம்ஸும் லக்ஷணம் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன கிட்டுன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும், மகாலட்சுமி பூஜை கிட்டா அப்படின்னு உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி கிட்டில் என்னென்ன திங்ஸ் வரும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கு அப்படியே எடுத்து பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு கிட்டு. ஸோ மகாலட்சுமி படம் வந்து இந்த மாதிரி லேமினேட் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் செவுத்துலேயும் ஒட்டிக்கலாம், இல்லை ஃப்ரேம் போடுறதானாலும் இந்த பிக்சரை வச்சு ஃப்ரேம் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மாங்கல்யம் வந்து போடணும், அதனால வந்து ஒரு மாங்கல்யம் வருது. இது வந்து மகாலட்சுமி எந்திரம். ஸோ இது வந்து மகாலட்சுமி படம் முன்னாடி வச்சு நம்ம பூஜை செய்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி எந்திரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாம் தீபம் ஏற்றும் போது அதில் வந்து தாமரை தண்டு திரி பயன்படுத்துறது நல்லது. பூவும் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ வைக்கணும், தாமரை தண்டு திரி வந்து ரெண்டு வருது. பச்சை கற்பூரம் கொடுத்துருக்காங்க. பச்சை திரி, அதாவது நம்ம லக்ஷ்மி குபேரருக்கும் பச்சை திரி பயன்படுத்தலாம், மகாலட்சுமி அம்மனுக்கும் பச்சை திரி. நம்ம எந்த தீபம் ஏற்றினாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரை தண்டு திரி இல்லைன்னா பச்சை திரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தாமரை மணி மாலை வருது. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த கிட்டில் காட்டுற எல்லா ஐட்டம்ஸும் கம்பல்சரி வாங்கணும் அப்படிலாம் இல்லை.
இது வந்து கம்ப்ளீட் செட்டு நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து உங்ககிட்ட வீட்டில் ஏற்கனவே இருக்குது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுட்டு மற்ற ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாமரை மணி மாலையில் பார்த்தீங்கன்னா 108 மணி கோத்துருக்கு. இது வந்து நீங்கள் மகாலட்சுமி அம்மன் படத்துக்கும் போடலாம். நம்ம வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு ஸ்லோகம் சொல்லும் போது 108 அம்மன் போட்டி சொல்லும் போது கவுண்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது ராஜ கோமதி சக்கரம் 1, நார்மல் கோமதி சக்கரம் 4. ஸோ ஒற்றை படையில் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோமதி நதியில் வந்து இது உருவாகுது. ஒரு அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் வந்து கோமதி நதியிலிருந்து எழுந்து வந்தாங்க. ஸோ அதனால் அந்த நதியில் கிடைக்கிற கோமதி சக்கரத்தை நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை செய்கிறனால மகாலட்சுமி அம்மனோட அருள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுற சக்தி இருக்குது. கலசத்துக்குள்ளேயெல்லாம் இது போடலாம். இது வந்து நீங்கள் வந்த உடனே ஒரு வெள்ளிக்கிழமை எல்லாத்தையுமே பூஜை ரூமில் வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு ஒரு ராஜகோமதி சக்கரத்தை மட்டும் பூஜை ரூம்லேயே வச்சிடணும். மிச்ச நாளையும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அங்கே கல்லா பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது, பர்ஸில், ஹேண்ட்பேக்கில், அப்புறம் நம்ம எங்கே பணம் வைக்கிறோம், நகை வைக்கிறோமோ அங்கே வந்து போட்டு வச்சுக்கலாம். என்னோடய ஹேண்ட்பேக்லாம் இது இருக்கும், நான் ஏற்கனவே வீடியோஸில் காட்டியிருக்கேன். பூஜை செஞ்சு எல்லா ஹேண்ட்பேக்லேயும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன், ஹஸ்பண்டோட பர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குமோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அட்ராக்ட் பண்ணும், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு நம்பப்படுது. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் கொடுக்குறாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையில் நம்ம ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி வளையல், மஞ்சள் கயிறு, கிழங்கு, மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை செய்வோம். இந்த தட்டு நான் சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக வச்சுருக்கேன், அவங்க கொடுக்கல. ஸோ பூஜை செஞ்சுட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால், என்ன ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட இதை அப்படியே நம்ம அவங்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது, புண்ணியம். சப்போஸ் அந்த மாதிரி யாரும் வரல அப்படின்னா இதை வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது கூட புடவையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க, ஆனால் ப்ளவுஸ் பிட் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 5 பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்ராணி வருது. இந்த பிளேட் நான் ப்ரெசன்டேஷனுக்காக வச்சது. ஸோ இந்த ரெண்டு ஜெர்மன் சில்வர் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்காக வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் மகாலட்சுமி கிட்டில் வந்து கிடைக்கிது. கீழே அவங்களோட காண்டாக்ட் நம்பர், லக்ஷணம் ஸ்டோர்ஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு வந்து மகாலட்சுமி கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதை வச்சு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. அதனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். பஞ்சகவ்ய விளக்கு சாம்பிராணி பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிட்டேன். பசுவோட 5 பொருட்கள் வச்சு தயாரிச்சிருக்காங்க, அதாவது பசுவோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய். ஸோ இதை வந்து ஏற்றி வழிபடுறனால பார்த்தீங்கன்னா ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு நார்மலாக பச்சை திரி, எந்த திரி வேணால் போட்டு ஏற்றலாம். இது வந்து நல்லா திகு திகுன்னு எரிய ஆரம்பிக்கும், ஒன் டைம் யூஸ் தான். ஸோ எரியும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு வாசனை வரும், அந்த கோவிலில் வர மாதிரியான ஒரு நறுமணம் கிடைக்கும். யாகத்தில் கூட இந்த கணபதி ஹோமம் இந்த மாதிரி ஹோமம்லாம் செய்யும்போது இந்த 5 பொருட்களை செஞ்சுதான் வச்சு தான் வந்து ஹோமம்லாம் செய்வாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஹோமம்லாம் செய்ய முடியாது, யாகம்லாம் செய்ய முடியாது. ஆனால் இது பயன்படுத்துறதுனால சேம் அதே பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இதை பற்றி நான் தனியாக போட்டிருக்கேன், பஞ்சகவ்ய விளக்கு பூஜைன்ட்டு. அது கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ சாம்பிராணி பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது பயன்படுத்தலாம். ஒரு தீபமும் ஏற்றிட்டு ஒரு சாம்பிராணியும் ஏற்றி வைக்கலாம். அடுத்ததா வாராகி அம்மன் கிட்ல என்னென்ன வருதுன்னு சொல்றேன். நீங்க வந்து வாராகி அம்மன் உருவச்சிலை வேணும்னா உருவச்சிலை வாங்கலாம், இல்ல படம் வேணும் அப்படின்னா படம் வாங்கிக்கலாம். ரெண்டு எது வேணா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாராகி அம்மன் படமும் பாத்தீங்கன்னா லேமினேட் பண்ணி தராங்க. உருவச்சிலை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மனையோட வரும். ஸோ அடுத்ததா வாராகி அம்மனுக்குன்னே ரெண்டு தீபம் வருது. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மனுக்குன்னு பூஜை செய்யும் போது தனியா தீபம் ஏற்றுவோம் வாராகி அம்மன் பக்கத்துல. அதாவது பஞ்சமி அப்போ வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி டைம்ல பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்குனே தனியா தீபம் ஏற்றுறது நல்லது. அது கூட மாங்கல்யம் வருது. சப்போஸ் நீங்க வந்து விக்கிரகம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் 3 செட்டு கொடுக்குறாங்க. இது நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி 5 வந்து மகாலட்சுமி பூஜை கிட்ல பார்த்த மாதிரியே இதுலேயும் கொடுக்குறாங்க. முக்கியமா இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சமி சந்தனம் சொல்லிட்டு, ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தனம், நல்ல வாசனையா இருக்கும். அது வந்து இந்த கிட்டு கூட வருது. குங்குமம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரி வந்து மஞ்சள் திரி, இல்லை சிவப்பு பச்சை எது வேணா நம்ம எப்படி வேணுமோ விருப்பப்படி வாங்கிக்கலாம். இது வந்து சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க. இது என்னோட அஞ்சரை பெட்டியில் பார்த்துருப்பீங்க, நானும் வச்சிருக்கேன். நிறைய கலர்ஸில் கிடைக்கும். மஞ்சள், பச்சை, சிவப்பு பார்த்தீங்கன்னா வாராயம்மனுக்கு அபிஷேக பூஜைக்கு வந்து 108 மந்திரம் சொல்லும் போது
கூமம் கூட சேர்த்து அர்ச்சனை பண்ணுறக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து கட்டி மாலையாகவும் விக்கிரகத்துக்கு போடலாம். இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம அபிஷேக பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கு மாலையாக கட்டி அவங்களோட உருவச்சிலைக்கோ இல்லை படத்துக்கோ போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜையை வந்து முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா இந்த நவதானியம் வந்து ஒரு மூட்டையாக கட்டி வருது. எல்லா பஞ்சமி ஐ மீன் எல்லா வாராகி அம்மன் பூஜையிலையுமே இந்த மாதிரி நவதானியத்தை வந்து படைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் என்றைக்குமே அரிசி தட்டுப்பாடு வராது. தீபம் பார்த்திங்கன்னா அஞ்சு முக தீபம், ஒற்றை திரி போட்டும் பயன்படுத்தலாம் இல்லை அஞ்சு திரி போட்டும் பயன்படுத்தலாம். அந்த நவதானிய மூட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நவதானியத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வச்சு ஐ மீன் ஜிப்லாக் கவர் இல்லாமல் இதுக்குள்ளே வச்சு கட்டி வாராகி அம்மன் படத்துக்கு பக்கத்தில் வச்சிடலாம். இல்லை ஒரு தட்டிலையோ இல்லை கிண்ணத்துலையோ வச்சு நம்ம பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு அபிஷேக பூஜை செஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் வியர் பண்ணியிருக்கிற செட்டிநாடு காட்டன் சாரி இது தான். கீழே பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டர் வந்திருக்கும். என்னோடய பொட்டிக்கோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பொட்டிக்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலான விஷயங்களுக்கு வந்து வரலாம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட குவஷ்சன்ஸ் தான் ஜாஸ்தியாக வரும். இந்த மாதிரி நாங்கள் வந்து கடன் ரொம்ப வாங்கி வச்சுருக்கோம், எங்களால் கட்ட முடியல, அப்புறம் வந்து வேலை கிடைக்கல, அந்த மாதிரி மெயினாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் வந்து வீடு வாங்கி இந்த வீட்டோட லோனையும் கட்டி முடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு 80% வச்சுக்கிட்டா மிச்சம் 20% நான் நினைக்கிறது வந்து கடவுளோட அனுகிரகம் தான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி பணம் எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பூஜைக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. மற்ற பூஜைலாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுறது இல்லை. எல்லா கடவுளுமே நமக்கு முக்கியம்தான். நம்ம மகாலட்சுமி அம்மன், வரலட்சுமி அம்மன், வாராகி அம்மன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா முருகருக்கு விநாயகருக்கெல்லாம் கொடுக்கணும். எவ்வளவோ ஹெல்த் இஷ்யூஸோடு தான் நான் அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை செஞ்சேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சரஸ்வதி பூஜை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த வருஷம் பண்ணலை அப்படின்னு. அது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா படிப்பு தான் முக்கியம், படிப்பை வச்சு தான் லைஃபே அப்படின்றப்போ நிறைய பூஜை வந்து முக்கியமான பூஜைகள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கணபதி, அவருக்கு தான் கொடுப்பேன். எங்கள் வீட்டோட பூஜை ரூம் டோர்லேயே கணபதி தான் இருப்பாங்க. வீடு ஃபுல்லாக நிறைய இடத்துல கணேஷாக இருப்பாங்க. ஜீவனுக்கும் ஜீவன் பிரசாத்னு பேர் வச்சுருக்கோம். பிரசாத் அப்படின்றது பார்த்திங்கன்னா கணபதியோட இன்னொரு பேர். ஸோ குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். ஸோ வினை தீர்க்கும் விநாயகர்னு சொல்லுவாங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு நம்ம என்ன காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது எல்லாரும் விநாயகரை கும்பிட்டு கிளம்புவாங்க. ஸோ சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வரும். அந்த பூஜை நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணது இல்லை, மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்கன்ட்டு. பட் வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து நான் விடாமல் கும்பிட்டுருக்கேன். இந்த வருஷம் விநாயகர் வாங்கி வச்சு கும்பிடலை, பட் இருந்தாலும் விநாயகர் உருவச்சிலையெல்லாம் வீட்டில் இருக்கிறனால அதை வச்சு சிம்பிளாக பூஜை செஞ்சோம். கண்டிப்பாக அதை இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளாக எனக்கு தெரியறது வந்து முருகர் தான். இந்த மாதம் மாதம் வர சஷ்டி விரத பூஜை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் தீபாவளி டைமில் வர 6 நாள் கடுமையான சஷ்டி விரதம் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வீடியோ லிங்க், நான் என்ன வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறனோ அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பூஜை வீடியோஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வளர்பிறையிலையும் வரும் தேய்பிறையிலையும் வரும், ரெண்டு சஷ்டி விரதமே நீங்கள் இருக்கலாம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. சஷ்டி விரதம் அப்படின்றது நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி மட்டுமே குடிச்சு விரதம் இருந்து முருகரை வழிபடப்படக்கூடிய ஒரு பூஜை. அதே மாதிரி 6 நாளும் பார்த்திங்கன்னா கடுமையாக சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் 6 நாளுமே தண்ணி மட்டுமே குடிச்சு அந்த விரதத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க. மெயினாக அந்த பூஜை பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த பெரிய சக்தி வாய்ந்த பூஜைனா சஷ்டி விரதம் தான். இந்த வருஷம் வருது. நான் டேட் வந்து ரெஃபர் பண்ணிட்டு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 6 நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூரசம்ஹாரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து தலைக்கி குளிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து விரதத்தை முடித்து சாப்பிடுவாங்க.
சயின்டிஃபிக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் தான். நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே போகும், அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிட்டு அதாவது பாடி வந்து ரொம்ப கூல் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா யூட்ரஸும் உங்களுக்கு க்ளீன் ஆகும். நிறைய பேர் அந்த ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டேலேயே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுவாங்க. இதுக்கு ரீசன் வந்து அந்த பாடியில் இருக்கிற ஹீட்டு வெளியே போகிறது தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆறு நாள் வந்து நான் சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சேன், நாலாவது நாளே இப்படி ஆயிடுச்சு, அஞ்சாவது நாளே இப்படி, அது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தே கன்சீவ் ஆனவங்க வந்து எக்கச்சக்கமான பேர். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் ஆகட்டும் சிஸ்டர் இன்லா இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், 3 இயர்ஸாக 5 இயர்ஸ் எல்லாம் வந்து குழந்தை கன்சீவ் ஆகாமல் இந்த சஷ்டி விரதம் இருந்து தான், சஷ்டி விரதம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த்தே கன்சீவ் வராங்க அப்படி தான். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரமாதேவி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல மறந்துட்டேன், அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ குழந்தை பிறந்து 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் தீபாவளி அப்போ 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து நவம்பர் மந்த்து தான் கன்சீவ் ஆனாங்க, நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக நீ இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சஷ்டி விரதம் என் தங்கச்சியோட இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நிறைய பேர் நம்பிக்கையாக செஞ்சாங்க. ஸோ சப்போஸ் உங்களால் 6 நாள்லாம் விரதம் இருக்க முடியாது, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மந்த்லி சஷ்டி விரதம் இருக்கலாம், அது வந்து குழந்தை வரத்துக்காக. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை வந்து நீங்கள் என்ன நினச்சி சஷ்டி விரதம் இருந்தாலும் அது நடக்கும். இதுக்காக தான் சஷ்டி விரதம் இருக்கணும்ன்ட்டுலாம் கிடையாது. மெயினாக வந்து நல்ல கணவர் கல்யாணம் வரன் அமையல, நல்ல பொண்ணு கிடைக்கல, அப்புறம் வேலை கிடைக்கல, வேலை ப்ரொமோஷன் கிடைக்கல, படிப்பு நல்லா படிக்கணும், குழந்தைங்க வந்து இது நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்காக சஷ்டி விரதம் இருந்தப்போ கிடச்சதுன்னு சொல்லி சொன்னனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கமெண்ட் நான் ரீட் பண்ணேன், நீ எதுக்கு நீட்டு பற்றியெல்லாம் பேசுகிறேன்னு. ஸோ அந்த மாதிரி கேட்குறீங்க, இந்த மாதிரி நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னா சஷ்டி விரதம். ஸோ ரெண்டாவது பிளேஸ் வந்து நான் சஷ்டி விரத பூஜைக்கே தருவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செஞ்சது. சஷ்டி விரதம் நான் இருந்தது இல்லை, என்னோடய ஹெல்த் ரீசன்ஸ்னால நான் இருந்தது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அல்சர் சிவியர் அல்சர் இருக்கவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை, அது வந்து 45 டேஸ் காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள 5 தீபம் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்லோகன்லாம் கிடையாது. இப்போது சஷ்டி விரதத்துக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். பிரம்மமூர்த்தி பூஜை பார்த்திங்கன்னா 45 டேஸ் செய்யணும்னு சொல்லுவாங்க. நடுவில் நம்ம 3 டேஸ் 5 டேஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாள்லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த 45 டேஸ் வந்து பிரம்மமூர்த்த பூஜை செஞ்சவங்க எனக்கு எழுதுனது பார்த்திங்கன்னா மிராக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படி தான் எழுதியிருக்காங்க. அதுலேயும் வேலை கிடச்சிருக்கு, அதுலேயும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் சரியாயிருக்கு, கடன் எல்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க. மேபி எங்களோட கடன் தீர்ந்ததுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜைன்னு தான் நான் நினப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பிரம்மமூர்த்த பூஜை செஞ்சு தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து பிரம்மமூர்த்த பூஜையை ரொம்ப நம்புவேன். என்னால் 45 டேஸ் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் 45 டேஸ் செய்கிற ஐடியாவில் இல்லை, 9 டேஸ் செய்யலான்னு சொல்லி நான் 9 டேஸ் தான் செஞ்சேன், எனக்கு வேலை கிடச்சிது. அதனால் 9 டேஸ் செஞ்சால் போதுமானு எனக்கு தெரியாது. அதே மாதிரி பெரிய டவுட்டாக கேட்குறது 45 நாள் அப்படின்றது ஒரு மண்டலம். அப்போ நான்வெஜ் சமைக்காமல் முட்டை கூட செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க, அது வந்து உங்களோட விருப்பம். ஏன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு தவம் மாதிரி இந்த பூஜையை செய்வோம். சப்போஸ் நான் 45 டேஸ் செஞ்சேன் அப்படின்னா நாங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்க மாட்டோம். நம்ம நான்வெஜ் குக் பண்ணும்போது அந்த பூஜைக்கு பலன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. மற்றபடி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியல. ஸோ 9 டேஸ் நான் பூஜை செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா எக்கு கூட சமைக்கல, ஒன்றும் எங்கள் வீட்டில் பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருந்தே ஆகணும், சண்டே ஆனால் கண்டிப்பாக நான்வெஜ் வேணுன்ற மாதிரி யாரும் இல்லாதனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. மற்றபடி உங்கள் விருப்பம். ஸோ பிரம்மமூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எழுதியிருந்தாங்க, அவங்க அப்பா வந்து எவ்வளவோ டாக்டர்ஸ் கைவிட்டு படுத்த படுக்கையாக இருந்தாராம். இவங்க வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக 45 டேஸ் வந்து கடுமையான இதாக இருந்ததுதான். அது 4 மணிக்கு 45 நாள் எந்திரிக்கிறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பூஜையை செஞ்சுட்டு வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு அது என்ன பிரச்சனைனால அப்படி இருந்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் பிரம்மபுத்த பூஜை போஸ்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஸோ எனக்கு வந்து எழுதியிருந்தாங்க, தேங்க்ஸ் மேடம், எனக்கு இப்படி ஒரு பூஜை இருக்கிறதே தெரியாது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைமில் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிது, நம்ம என்ன நினச்சி நம்ம அந்த பூஜை செய்கிறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் எழுதியிருந்தப்போ எனக்கு உண்மையாகவே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. பரவாயில்ல,
அவங்க அப்பா மேல அவங்களுக்கு எவ்வளோ பிரியம் இருக்கு பாருங்களேன். ஸோ பணத்துக்காக மட்டுமே நிறைய பேர் இந்த பூஜையெல்லாம் செய்யறதில்ல, அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ காசுக்காக நம்ம பூஜை செய்யறோன்ற மாதிரி ஒரு இது கொடுக்கக்கூடாதுன்றக்காக சொல்றேன். காசுனால வாங்க முடியாது நிறைய இருக்கு. இப்போ அவங்க அப்பா வந்து எத்தனையோ டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க, கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை சொல்வேன். அப்புறம் வாராகி அம்மன் மகாலட்சுமி அம்மன் பூஜையெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பூஜை. ஸோ வாராவாரம் ஈவினிங் வந்து ஜஸ்ட் நான் சாதாரணமாக ஒரு 5:30 மணிக்கு தீபம் ஏற்றுவேன். நெய்வேத்தியம் வந்து என்னால் முடிஞ்சதை வைப்பேன். ஒரு சும்மா ஒரு வாழைப்பழம், ட்ரை கிரேப்ஸு, நட்ஸ் வச்சா கூட போதும். நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விடாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை நான் தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இந்தளவுக்கு நாங்கள் முன்னேறி வந்து வேலை கிடச்சி இந்தளவுக்கு மேலே மேலே போகிறதுக்கு காரணம் கண்டிப்பாக பூஜை தான். நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்றக்காக பூஜை செய்யாமலாம் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த பூஜையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். மகாலட்சுமி பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருந்தது இந்த மாதிரி தான், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் சரியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், அப்படியே ஒரு மிராக்கிள் மாதிரி. இன்னைக்கு நான் மகாலட்சுமி பூஜை செஞ்சா நாளைக்கே சரியாகும் அப்படி இல்லை. ஆனா உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு பூஜை செய்யலினாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கை கால் கழுவிட்டு தீபம் ஏத்திட்டு ஒரு சாம்பிராணிய ஊதுபத்திய மட்டும் ஏத்தி ஒரு 1/2 hour வைங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரி பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதை கன்யூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் படிப்படியாக உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் தெரியும். நான் இது வந்து சொல்கிறது ஒரு 15 இயர்ஸ் மேரேஜ் லைஃப்பில் நான் எவ்வளோ ட்ராவல் ஆகி வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டத்துலேருந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ வந்து சொல்லவே முடியாத அளவுக்கான ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் மாமியாரெலாம் இப்போ கூட இருந்தாங்க. ஜீவன் பிறந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வேலையே இல்லை. அப்போ வந்து யாரை நம்புவோம், கடவுள் தான் கதின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தான் சரணாகதி அடைஞ்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாயந்தரம் கூட நான் விடாமல் பூஜை செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு சில டைம் வந்து என்னால் பண்ண முடியறதில்ல, ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் ரொம்ப லேட்டாக காலேஜ்லேருந்து வருவேன். ஒரு சில டைம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்லாம் இருக்கிற அன்னைக்கு ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் படுத்துப்பேன். ஸோ அதனால் இப்படி சொல்ல வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகம் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஜீவனை கையில் வச்சு உட்காந்துருப்பேன். அந்த லெவல்லேருந்து இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ நான் சொல்கிற பூஜை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெனிஃபிட்டாக இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். மகாலட்சுமி பூஜை வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குது. வரலட்சுமி பூஜை சொல்லவே வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே இப்போ செய்கிறீங்க. மோஸ்ட்லி வீடியோ பார்த்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வெற்றிகரமாக 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வரலட்சுமி பூஜை. ஸோ ஃபினான்ஷியல் க்ரோத் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃப்ரைடே மகாலட்சுமி பூஜையும் வருஷம் வருஷம் வர வரலட்சுமி பூஜையும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் வாராகி அம்மன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எனிமீஸ் வந்து இல்லாமல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ஃபஸ்ட்டு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக நினச்சிருக்கோம், அதில் வந்து வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பாக வாராகி அம்மன் பூஜை. அப்புறம் கருடாழ்வார், கருடாழ்வார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, கருடாழ்வார் பண்ண அற்புதம் சொல்லுங்கன்னா. மெயினாக என்னோடய நேச்சரில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்ததுக்கு காரணம் கருடாழ்வார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நான் பூஜை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கிட்ட நிறைய சேஞ்சஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ்லாம் நான் ரொம்ப எடுத்துப்பேன், ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் வருது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபீல் ஆகிறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, எதுவுமே என்னை பாதிக்காத மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி திருஷ்டி எதுவுமே இல்லை கருடாழ்வார் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா. இப்போ கூட நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணப்போ நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து காப்பாற்றுனது இந்த சாமி தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. எல்லாரையுமே நம்ம கும்பிட்றோம். ஸோ நான் என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த பூஜை எப்படி செய்யறதுன்ற ப்ரொசீஜர் வீடியோ லிங்க்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நீங்களும் செய்யுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து மாலையாக கட்டி ரெண்டு சைடும் மாட்டியிருக்கேன் விநாயகர் படத்துக்கு. எருக்கும் பூ வந்து வாங்கிட்டு வந்து அதை கோத்து மாலையாக போட்டிருக்கேன். இந்த கிரவ பிரைஸ் செட்டும் நீங்கள் வரலட்சுமி பூஜை டைம்லேயே பார்த்துருப்பீங்க. இதுவும் நான் லக்ஷணம் ஸ்டோர்ஸ் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ நெய்வேத்தியம் என்ன வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சுருந்தேன். அதுதான் வந்து நெய்வேத்தியமாக படைச்சி நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து முடிஞ்சுது.
வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.